வணக்கம், நான் டாக்டர் கமலா செல்வராஜ் பேசுகிறேன். நிறைய பேர் கேட்டிருக்காங்க அபவுட் யூரினரி இன்ஃபெக்ஷன், யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன். ஃபஸ்ட்டு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வந்து அந்த ட்ராக்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலி மேலே வந்து வி ஹாவ் ரெண்டு கிட்னி, எல்லாருக்கும் தெரியும் ரெண்டு கிட்னி. கிட்னியில் கேலிசஸ்னு நிறையா சிப் சிப்பாக அப்படி இருக்கும், அதுலேருந்து ஒரு கேலிசஸ்னு ஒரு ஸ்பேஸ் இருக்கும். அந்த யூரின்லாம் அதில் ஃபில்டர் ஆகிட்டு அந்த இதில் கம் அங்கே வந்துட்டு அப்புறம் இட் கம்ஸ் த்ரூ ரெண்டு வளையமாக அப்படி வந்து அது யூரினரி பிளாடர் கீழே இருக்குது. நம்ம கர்ப்பப்பைக்கு முன்னால் யூரினரி பிளாடர் இருக்குது, அதில் வந்து சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா சொட்டு சொட்டா விழுந்துகிட்டே இருக்கும். அதுவும் ரொம்பின்டே வரும். வென் இட் பிகம் ஃபுல் ஆன உடனே நமக்கு அந்த ஏர்ன்ஸ் டு கோ டு யூரின் வரும், அந்த ஃபீலிங். அப்போ யூ வாண்ட் டு எம்டியோ பிளாடர்னு சொல்லுவோம். பிளாடர்னா அந்த ஒன்றுக்கு பையன் அர்த்தம். தட் ஒன்றுக்கு பிளாட் அந்த பையோட வாய் வந்து இட்ஸ் பிளேஸ்ட் இந்த வஜேனா, அப்பர் எண்ட் ஆஃப் த வஜேனா. ஸோ அந்த அதுக்கப்புறம் யூ ஹவ் த வஜேனா, தென் யூ ஹவ் இந்த ஏனஸ், அதாவது மலம் கழியும் துவாரம். ஸோ இட் இஸ் வெரி க்ளோஸ் டு இந்த மாதிரி ஏரியாவில் இருக்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் அசுத்தமாக இருந்தாலும், அந்த இடத்த சுத்தமாக வச்சுட்டு இல்லாமல் இருந்தாலும், என்ன மோஷன் ஏதாவது பை மிஸ்டேக் அந்த சைட் போக நேரிட்டாலும், அடிக்கடி யூரின் போக முடியலன்னு சொல்லி கெத்திட்ரைசேஷன், கெத்திட்டர், அதுவும் அசுத்தமாக கெத்திட்டர்லாம் போட்டால், அந்த மாதிரி சில விஷயங்கள் செய்யும்போது பூச்சிகள் அந்த கரு பிளாடருக்குள்ளே சிறுநீர் பைக்குள்ளே சென்று உபாதை கொடுக்கறது வழக்கம். அதே மாதிரி சிஸ்டைட்டிஸ் அந்த பைக்குள்ளே உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிடுச்சுன்னா, இப்போ தரையில் பாசி பிடிக்கிற மாதிரி அந்த ஒன்றுக்கு பைக்குள்ளே இட்ஸ் அ பிளாடர் லைக் திஸ் சார், அதுலேருந்து ரெண்டு டியூப் மாதிரி சொட்டு சொட்டுன்னு ஒன்றுக்கு சொட்டு பண்ணும் கிட்னிலேருந்து. அது வந்து இங்கே வெளியில் வருது ஒரு சின்ன ஒரு ஓட்ட வழியை, இட் கம்ஸ் அவுட்ன்றது யூரித்ரா. ஸோ அதில் இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா யூ ஹவ் சிஸ்டைட்டிஸ். அது வந்து யூரின் போய் முடிஞ்ச உடனே லாஸ்ட்டில் வலிக்கும், ஏன்னா அந்த இன்ஃப்ளேம் ஆன அந்த பையை அப்படி போய் முடிஞ்சு பண்ணி வால்ஸ் டச் பண்ணுறச்சே வலிக்கும். தட் இஸ் யூஸ் இஸ் சிஸ்டைட்டிஸ். வி வாண்ட் டு சிஸ்டோஸ்கோபி, உள்ளே இன்ஃப்ளமேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். அப்புறம் போகிறச்சே ஆரம்பத்துலேயே இப்படி வலிக்கணும்னா இட் இஸ் யூரித்ரைட்டிஸ். யூரின் போக ஆரம்பிக்கிறச்சே பயமாக இருக்கும் போகிறதுக்கு வலிக்குமே அப்படிங்கிறது, தென் இட் இஸ் யூரித்ரைட்டிஸ், இட் இஸ் யூரித்ரல் இன்ஃபெக்ஷன் அர்த்தம். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு டைம் வரச்சஸ் பெட்டர் டு டூ மிட் ஸ்ட்ரீம் கல்ச்சர் அண்ட் சென்சிட்டிவிட்டி சொல்லுவோம். அதாவது நீங்கள் யூரின் வந்து போகிறச்சே யூரின் போகிறதுக்கு முன்னால் அந்த இடத்த நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் இடத்துல க்ளீன் கண்டெய்னர் அந்த கம்பெனிலையும் கொடுப்பாங்க, லேபில் க்ளீன் யூரின் கிளாஸ்ன்னு கொடுப்பாங்க வாஷ் பண்ணி ஸ்டெரைலாக. அண்ட் இங்கே வேகமாக போயிட்டு அந்த இடத்துல தொடாமல் மிட் ஸ்ட்ரீம் ஸ்பெசிமன் இப்படி எடுத்திங்கன்னா எதுவும் கிடையாது, எதுவும் இல்லை, நடுவில் உள்ள க்ளீன் யூரினை வந்து பிடிச்சி கொடுக்கணும். நீங்கள் அந்த இடத்துல வச்சு கொடுத்தாலும் சரி, சரியில்லாமல் சும்மா எடுத்து கொடுத்தாலும் சரி, அதில் இன்ஃபெக்ஷன் கண்டிப்பாக வரும். ஸோ மிட் ஸ்ட்ரீம் ஸ்பெசிமன் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வென் யூ கரெக்ட் ஃபார் யூரினரி இன்ஃபெக்ஷன். அப்புறம் அதில் வந்து க்ரோத் இருக்கான்னு மறுநாள் தெரியும். அந்த க்ரோத் எந்த மாதிரி இருந்துச்சு, ஸ்ட்ரெப்டோகோக்கஸ், ஸ்ட்ரெப்டோகோக்கஸ், ஈகோலை, சூடோமோனாஸ், அந்த மாதிரி பல வித இன்ஃபெக்ஷன் வந்து அதில் க்ரோ ஆகிட்டு எந்த மருந்து கொடுத்தா அது கேட்கும், ஹை சென்சிட்டிவிட்டி, நாட் சென்சிட்டிவ், லோ சென்சிட்டிவிட்டி, மாடரேட் சென்சிட்டிவிட்டி, அந்த மாதிரி அவங்க கொடுப்பாங்க. ஸோ காம்பினேஷன் ஆஃப் டூ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஹைலி சென்சிட்டிவ் ஒரு ட்ரக் நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கண்டினியூஸாக ஒரு 7 to 21 days சாப்பிடணும். அந்த தென் யூ மஸ்ட் பி ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஏன்னா யூ கேன் ஹவ் அசண்டிங், கீழேந்து மேலே போய் கிட்னியை பாதிப்பு ஏற்படும். ஸோ கிட்னியில் பஸ் வந்துடும், தென் இட் இஸ் வெரி டேஞ்சரஸ்ஸு. ஸோ எப்போதுமே சுத்தமாக இருக்கணும். இன்டர்னல் டேம்பூன்ஸ் யூஸ் பண்ணுறத விட சானிட்ரி பேட்ஸ் யூஸ் பண்ணுறது பெட்டர். சானிட்ரி பேட்ஸ் வந்து அப்பப்போ சேஞ்ச் பண்ணணும், அப்படியே வச்சுட்டு நைட் தூங்கிடக்கூடாது. அந்த பிளட்டிலேருந்துக்குள்ளே இருக்க இன்ஃபெக்ஷன் கூட இட் கேன் கோ அசெண்ட் அப். அதுமாதிரி பப்ளிக் பாத்ரூமில் போனால் இடம் படுற மாதிரி உட்காரக்கூடாது. அங்கே இருக்கிற அந்த அழுக்கு ஒரு டப்பில் தண்ணி இருக்கும், அந்த தண்ணியை போட்டு நீங்கள் வாஷ் பண்ணிக்கக்கூடாது. அந்த மாதிரி பலவித காரணங்கள் இருக்குது. ஸோ அதனால் எப்போதுமே கிட்னி அஃபெக்ட் பண்ணால் ரொம்ப ப்ராப்ளம். நெஃப்ரைட்டிஸ், அப்புறம் பைலோ நெஃப்ரைட்டிஸ், அது சீ பிடிக்கும், அப்புறம் அந்த கிட்னி எடுக்கணும்னு சொல்லுவான்.
ஸோ ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யூரினரி இன்ஃபெக்ஷன் பற்றி. ஸோ க்ளீனாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருங்க, க்ளீனாக இருங்க. ஓகேயா?